ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமஹ. ஓம் கம் கணபதே ஸ்வாஹ. ஓம் ஐம் க்ளீம் சௌஹ வரவரவாக்வாதினி ஸ்வாஹ. வணக்கம். நான் சித்தூரில் இருந்து முருகேசன். சனி பெயர்ச்சி வந்து ஜனவரி 24 நடந்திருக்கு. இன்னும் ஒரு 2.5 வருஷம் சனி வந்து மகரத்திலே இருக்க போறாரு. சனியை பத்தி நிறைய பேசியிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சனியை பத்தி ஆரம்பத்திலிருந்து ஒரு ஓட்டு ஓட்டிடுறேன் இன்னொரு வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் இதை வந்து பார்த்துருவோம். முதல்ல வந்து மேஷம். இவங்களுக்கு வந்து கடந்த சனி 9 இடத்துல இருந்தார். சனி 9 இருக்காருன்னா அது வந்து சொந்தம் பந்தம் நட்பு உறவு எல்லாத்தையும் பிரிஞ்சு நீச்சர்களால் தன சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 9 சனி இருக்கும்போது வந்து சொத்து முதலீடு சேமிப்பு தூரதேச தொடர்புகள் அப்பா அப்பா வழி சொந்தக்காரவங்க இந்த விஷயத்திலெல்லாம் வந்து பின்னடைவுகள் ஏற்படும். இப்ப சனி வந்து 9 to 10 வர்றாரு. 10 வந்து என்ன பண்ண போறாருங்கிறது வேற. அவர் 9 விலகியதாலேயே உங்களுக்கு இப்ப நான் உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி சொன்ன பாருங்க, அப்பா அப்பாவுடைய சொந்தக்காரவங்க அந்த பட்டியல், அதில் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவுகள் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல விஷயம். சரி, 10 வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி 10 இருக்கிறது வந்து நல்லதுதான், ஆனால் கூலிகாரனோட கூலிகாரனா கஷ்டப்படணும். நீங்க ஓனர் தான், ஓனரா கூட இருக்கலாம், ஆனால் ஒரு கூலிக்காரனை போல் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். ஒன்று கை நிறைய வேலை இருக்கும். அதே போல தொழிலாளர்களால் அடுத்து இந்த உடல் ஊனமுற்றவர்கள் தலித்துகள் இவர்களால் உங்க வேலையில வந்து சின்ன சின்ன தங்கு தடைகள் ஏற்படும். ஆனால் அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனால் ஏசி ரூமில் ரிவால்விங் சேரில் உக்காரலாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதை புரிஞ்சுக்கணும். இவர் வந்து மேஷத்துக்கு 10-11 கூடையவர். 10 கூடையவராக இவர் 10 ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா என்னடா அர்த்தம்னா, மற்ற எல்லா விஷயங்களையும் விட உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்தா மற்ற விஷயங்களை டீலில் விட்டுருவீங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். அடுத்து இவர் வந்து 11 குடைவராக இருக்கிறார். இந்த 11 அதிபதி எந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்டாலும் அந்த பாவகாரகம் டபுள் ஆகும். அதாவது ஒரு சிஸ்டர் கன்சர்ன் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, வேலையில் இருக்கிறவங்க சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது மேஷராசிக்கான பலன். அடுத்து ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு போன சனி வந்து அஷ்டம சனி. அஷ்டம சனியை வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்கள் சொத்தை அடுத்தவன் அனுபவிப்பான், அடுத்தவன் கடனுக்கெல்லாம் நீங்கள் ஜவாப் சொல்லிக்கிட்டு கடத்திருப்பீங்க. ஒன்று அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய இன்னொரு பலன் தனிமை.
அதே போல் இப்போ நாம் வந்து பொதுவாக எல்லாரும் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டி வர்றது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, ஆஸ்பத்திரி, சுடுகாடு, இந்த மாதிரி உடல்நல கோளாறுகள், கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இவர் வந்து 9 வராரு அப்படின்னா, இந்த அஷ்டமத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட தீய பலன்கள் எல்லாம் படிப்படியாக மாறும், அது மொத பாயிண்ட்டு. சரி, இவருக்கு 9 வந்தால் என்ன நடக்கும்? வந்து மேஷராசிக்கு உண்டான பலன்களை இந்த பலன்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன். சொந்த மந்தத்தெல்லாம் பிரிஞ்சு முன்ன பின்ன தெரியாதவங்களோட சேர்ந்து உழைக்க வேண்டி வர்றது, இடம் மாறுறது, அதே போல் இந்த அப்பா அப்போழி சொந்தக்காரவங்க சொத்து முதலீடு சேமிப்பு இந்த மாதிரி மேட்டர்லெல்லாம் வந்து டிராகிங் சிக்கல் தடைகள் இதெல்லாம் நடந்திருக்கும், நடக்கும். இப்போ இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, கடலில் அடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி. 9 சனின்னா என்னடான்னா, கரையில் ஒதுங்கிறது, நாம் நீந்தி கரை சேர்றது இல்லை, அதுவாக அடிச்சிக்கிட்டு வந்து விட்டுரும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, இவர் வந்து 9-10 குடைவர். இவர் வந்து 9 ஆட்சி பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 10 குடைவரை இவர் தான், ஆனால் 9 ஆட்சி பெற்றுட்டார். இப்படி ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் பெற்று அது ஒரு பாவத்தில் ஆட்சி பெறும்போது அது ஆட்சி பெறாத பாவம் இருக்கு பாருங்க, அந்த பாவ பலன்கள் கோவிந்தாயிடம். அதன்படி உங்களுக்கு வந்து இந்த செய்தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஆர்வம் குறைந்து விடலாம். அல்லது நான் சொன்ன இந்த பிரச்சனைகள், சொத்து முதலீடு சேமிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டா அமாவாசை சோறு சாப்பிடலாம் அப்படின்னு ஆஃபீஸுக்கு லாஸ் ஆஃப் பேயில் லீவை போட்டுட்டு சுத்துறது, இப்படியெல்லாம் கூட நடக்கலாம், பார்த்து நடந்துக்குங்க. அடுத்தது வந்து மிதுனம். இவங்களுக்கு சனி 7 விலகுகிறார். சனி 7 இருந்தா ஒன்றும் இல்லை, 1 பாத்ரூம் போனோம்னா கூட தனியாக போனால் பிரச்சனை இல்லை, ஜாயிண்ட் போட்டுக்கிட்டு போனால் பல்பு தான். அப்படி ஃப்ரெண்டு, லவர், பார்ட்னர், ஒய்ஃபு இவங்களாலெல்லாம் பிரச்சனைகள், இவர்களுக்கு பிரச்சனைகள், கூட இருக்கிறவங்களோடவே எப்போ பாரு முட்டிக்கிறது, இப்படியெல்லாம் போயிருக்கும் போன சனி. இப்போ இவர் 8 வரார், 8 ஆட்சி பெறுகிறார். இதனுடைய பலன் என்ன? இவர் வந்து 8-9 குடையவர். இப்போ 9 குடையவராக இவர் 8 வரும்போது, இப்போ நீங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருப்பீங்க, காசு பணம் பொன் பொருள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கை தவறி போகணும். அது எப்படி போகுதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி சின்னதாக ஒரு வீடு கட்டலாம், அது வீடு கட்டுறதுலேயும் இல்லைங்க இருக்குது. ஏன்னா சனி என்றால் தொழிலாளர்கள், நீங்கள் வந்து அது என்ன ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்தா நஷ்டம், நாமளாக நின்று கட்டினா 10 மிச்சம் ஆகும் அப்படின்னு இறங்குனீங்கன்னா அதை லேபர்களோட முட்டிக்கிட்டு 1-10 நஷ்டமாயிரும். லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுக்கிட்டு கட்டலாம், சேஃப். அது கூட வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகப்படாது, அதுவும் வேலை நடக்கும்போது போகப்படாது. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்னாலே வந்து என்னென்னா, நொண்டனும், காலில் ஆணி ஏதாச்சும் ஏறிக்கலாம், கிளாஸ் ஓடி ஏறிக்கலாம், இல்லை ஏதாச்சும் கால் மேலே விழலாம். அதனால் வந்து
வேலை நடக்கும்போது போகப்படாது, அப்படி மெயின்டைன் பண்ணலாம். பாக்கியாதிபதியே எட்டுகிறார், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முதிர்ந்த வயதுன்னு வைங்க, அவருக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நடக்கலாம். அதே போல் தூர பயணம் மேற்கொள்ளும் போது, அதுவும் மேற்கு திசையில் பயணம் செய்யும் போது, அது பொருள் இழப்போ இல்லை ஏதாவது சிறு விபத்தோ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மிதனராசிக்கு உண்டான பலன். அடுத்தது வந்து கடகராசி. கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இவர் ஏழில் ஆட்சி பெறுகிறார். பொதுவாகவே வந்து கடக லக்னம்னா பொஞ்சாதி இம்சை அதிகமாக இருக்கும், ஏன்னா கடக லக்னத்துக்கு சுக்கரம் பாதகாதிபதி. இப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார், கலைஞர் கருணாநிதி, எல்லாமே வந்து இந்த வீட்டு போர் அது அதிகமாக இருக்கும். இதில் சனி வந்து ஏழிலேயே ஆட்சி பெறுகிறார். அப்படி ஆட்சி பெறும்போது மனைவியால் பிரச்சனைகள் வரலாம், மனைவி வழி உறவுகளால் பிரச்சனை வரலாம், மனைவிக்கே பிரச்சனை வரலாம். ஒரு ஏழுலேருந்து லக்னத்தை பார்ப்பார் அப்படியே. அதனால் உங்களுக்கு கூட வந்து கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வந்து இவர் எட்டு குடையவர், ஏழில் நிற்கிறார். அவர் வந்து இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்குன்னு வைங்க, பஞ்சாதியோட முட்டிக்கலாம், சின்ன பிரிவுகள் ஏற்படலாம். அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து தூபம் போடுறான்னு வைங்க, அது நிரந்தர பிரிவாக கூட மாறலாம். சின்ன வயசாக இருக்கிறவங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் மறுவாரியாக காலத்தை ஓட்டுறது பெஸ்ட்டு. இப்போ வயது முதிர்ந்தவர் மனைவி, அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை வந்துடும். இப்போ பஞ்சாயத்தையை கூட்டுக்கிட்டு டூ வீலர்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க, ஃபோர் வீலரில் போனாலும் நீங்கள் டிரைவ் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை. அதே போல் மனைவி வழி உறவுகளில் ஏதாவது மரணம் நிகழலாம், கொஞ்சம் சிக்கல் தான். இதே வந்து உங்களுடைய மனைவி வந்து உடல் ஊனமுற்றவர், ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க, படிக்காதவங்க, அப்போ ஓரளவுக்கு அந்த தோஷம் பரிகாரமாயிடும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்கு வந்து 6வது இடத்துல வராரு சனி. ஏழு குடையவர் 6ல வர்றார். 7 என்றால் மனைவி, 6 என்றால் சத்ரு. அதாவது மனைவியே வந்து உங்களுக்கு எதிராக திரும்பலாம், அவர்களுடன் முட்டல் மோதல் கருத்து வேறுபாடுகள், காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிறது, காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சறது, இப்படி எல்லாம் நடக்கலாம். 6 குடையவரம் கூட, 6 குடையவர் 6ல் ஆட்சி பெற்றால் எதிரிகள் வலிமை பெறுவார்கள், உங்கள் சக்திக்கு மீறிய எதிரிகளுடன் நீங்கள் மோத வேண்டி வரலாம், கடன் பெருகலாம், வழக்கு இழுத்துக்கிட்டே போகலாம். அடுத்தது கன்னிராசி. இவங்களுக்கு வந்து 5ல வரார். இது தெருவில் வந்து ஒரு பழமொழி உண்டு, பஞ்சம சனிவாண்டி மஞ்சம் பக்கனை கூட சேர்த்துக்கிறான்ட்டு. பஞ்சம சனின்னா 5, 5ல சனி. கிராமத்துலலாம் வந்து வீட்டுக்கு வெளியே கைத்து கட்டில் போட்டுக்கிட்டு அப்படி காற்று வாங்கிட்டு இருப்பாங்க, மஞ்சம்னா கட்டில். இந்த மாதிரி பஞ்சம சனி இருக்கிறவனை கட்டில் பக்கத்தில் சேர்க்காத, ஏன்னா அது ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுக்கு 4 போடுறதுக்கு 4 பேர் வருவான், நாம் சும்மா இருக்க முடியுமா, ஏன்பா அடிக்கிறீங்கன்னு கேட்பீங்க, நமக்கும் 4 விழுந்துடும். அதனால தான் அந்த பாயிண்ட்டு. 5ல சனி அப்படின்னா வந்து என்னடானா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவமானம், அவப்பெயர், ராங் ஜட்ஜிங், துரதிருஷ்டம். இவர் 6 குடையவராகவும் இருக்கிறார்.
ஆறு குடையவர் அஞ்சில் வரும்போது ரஜினிகாந்துக்கு நல்லவனுக்கு நல்லவனில் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார், நானே எனக்கு நண்பன் இல்லையேன்னு. அந்த மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கே கடுப்பாயிரும், அந்த அளவுக்கெல்லாம் நடக்கும். இந்த அஞ்சாவது இடத்துல சனி வரும்போது என்னடா பண்ணணும்னா, எதுலேயும் முன்னே நிற்கப்படாது, முடிவு எடுக்கப்படாது, அடக்கி வாசிக்கணும், கும்பலில் கோவிந்தா போடணும், இல்லைன்னா அது வந்து ஒம்பா போயிடும். அடுத்தது துலாம், இவங்களுக்கு சனி நாலாவது இடத்துல வராது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அத்தாஷ்டம சனி இருக்கும்போது தான் வந்து ஜெயிச்சு வந்தது எலெக்ஷனில். இப்போ எட்டில் நின்னா அஷ்டம சனி உயிர் போயிடும், அர்த்தாஷ்டம சனின்னா நாலில் சனி, நாலில் சனி வரும்போது பாதி உயிர் போயிட்டுருக்கோம். அதுதான் நான் அப்போ மென்ஷன் பண்ணேன், அது உண்மையாகவும் ஆச்சு. இப்போ நான்காம் இடத்தில் சனி வருகிறார் அப்படின்னா வந்து என்னென்னா, நான்கு என்பது சுகஸ்தானம், தாய், வீடு, வாகனம், கல்வி இதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு பாவம். இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனில் இருக்கிறீங்கன்னு வைங்க, பிரச்சனை கிடையாது. சனிக்கு சம்பந்தப்பட்டதே ஏதோ ஒரு படிப்பு நாற்றம் முடிச்சது, இப்போ வந்து இந்த ரீசைக்ளிங், சானிடேஷன், இதுக்கு சம்பந்தப்பட்ட கல்வி அதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, பிரச்சனை இல்லை. பியூர்லி அகடமிக் எஜுகேஷன்னா பிரச்சனை வந்துடும். அதே போல் தாய், தாயாருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை தாயாருடன் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். வீடு, இது ஒரு சிம்டம் காட்டும் ஃபஸ்ட்டு, என்னடானா சாக்கடை அடைச்சிக்கும், கழிவு நீர்லாம் உள்ளே வரும், அது ஒரு சிம்டம். இது நீங்கள் வந்து கொஞ்சம் நீக்கி போக்காக நடந்துக்கிட்டால் பரவாயில்ல, இல்லை வந்து வீடு மாற வேண்டி வரலாம். அதே போல் வாகனம், வாகனமும் பிரச்சனையை கொடுக்கும். இதில் வந்து அஞ்சு குடையோரும் இவரே, அஞ்சு குடையோர் நாளில் வரும்போது ஒரு சிலருக்கு, அதாவது ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக குறைஞ்ச விலைக்கு வீடோ வாகனமோ அமையலாம். அதே போல் நீங்கள் வயசானவங்க, நல்ல வயசில் இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, உங்களை பிரிஞ்சிருக்காங்க ஏதோ வேலை நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ, அவங்க வந்து மறுபடியும் வீட்டில் வந்து சேரலாம். இதே வந்து பொண்ணு எங்கேயோ கட்டி கொடுத்துருக்கீங்க, அது அங்கே ஏதாச்சும் வில்லங்கமாகி வந்து சேரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது துலா ராசிக்கு உண்டான பலன். அடுத்தது வந்து விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு சனி மூணில் வராரு. இந்த விருச்சிகங்கிறது வந்து என்னடான்னா காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசி, பொது விதிப்படி சனி மூணில் வரலாம், நல்லது தான், ஆனால் யாருக்கு வராரு, விருச்சிகத்துக்கு வராரு. இவங்க வந்து காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசிங்கிறதுனால ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க, அதுவும் மூணில் சனி வேற வந்துருச்சுன்னு வைங்க, சாகச முயற்சிகளெல்லாம் ஈடுபடுவாங்க, அது ஒரு சிக்கல் இருக்குது. அதே போல் சனி வந்து நான்குக்குரியவராகவும் இருக்கிறார், நான்கு என்பது வீடு, அது வந்து மூணாவது இடத்துக்கு வருதுன்னு வைங்க, வீடு மாறுறது, வண்டியை மாற்றுறது, இப்படியெல்லாம் கூட நடக்கலாம். அதே போல் தாயார், தாயாருக்கும் அல்லல் அலைச்சல்கள் ஏற்படும். பாசிட்டிவ் பாயிண்ட்னா வந்து மனோபலம் கூடும், மனோ தைரியம் கூடும். ஊருக்குள்ளவே சுற்றி சுற்றி செய்கிற தொழிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து தனுசு ராசி, இவங்களுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வராரு. இந்த தனுசு ராசிக்காரவங்களை பற்றி நான் பொதுவாக காமெடியாக ஒன்று சொல்லுவேன். ஒரு பஞ்சாயத்து காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பஞ்சாயத்து பேசி செட்டில் பண்ணியிருப்போம்.
டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அந்த நேரம் பார்த்து ஒரு கன்சு ராசிக்காரர் வாயை வைத்தால் அந்த பஞ்சாயத்து முதல்ல கொடுத்துரும். ஏன்னா இவங்களுக்கு வாக்ஸ்தானாதிபதியே சனிதான். அப்படியாப்பட்டது இந்த முறை சனி வாக்குஸ்தானத்திலேயே வந்து ஆட்சி பெறுகிறார். தெலுங்குலேயே ஒரு பழமொழி உண்டு, அங்கட்டில் அன்னி உந்தி அல்லுடி நோட்டில் சனி உந்தின்ட்டு. அதாவது மாமனார் வந்து மாப்பிள்ளைக்கு கடை வச்சு கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்கு அதில். ஆனால் மாப்பிள்ளைக்கு நாக்கில் சனி. தொழில் விளங்குமா, விருத்தி ஆகுமா, ஆகாது. அந்த மாதிரி என்ன பண்ணுறது. ரெண்டாவது இடத்துல சனி இருந்தால் கொடுத்ததை வாங்க முடியாது, வாங்கினதும் திருப்பி கொடுக்க முடியாது, எல்லாம் டெட்லாக் ஆகிரும். நீங்கள் உண்மையே சொன்னாலும் அது பொய்யாக போயிடும். அந்த அளவு ஒரு சிச்சுவேஷன். அதே போல் குடும்பம், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைப்பது அரிதாகிவிடும். அதாவது இந்த ரெண்டாவது இடத்துல சனி வரும்போது உங்கள் காசு பணம் எல்லாமே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் வந்து அது லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக இருக்கும், வட்டி கட்டுப்படி ஆகாது, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் போய் மாட்டிக்கும். சனி வந்து ஒரு 2.5 வருஷம் இருக்காருன்னு ஒரு ராசியில், நான் சொல்கிறதெல்லாம் 1.5 வருஷத்தில் நடந்துடும். அடுத்த 1.5 வருஷம் சரி, இனிமே வந்து ராத்திரியில் டிஃபனுக்கு போனெல்லாம் ஒன்றும் வேணாம், மத்தியானம் சோத்தையும் வச்சு தின்னுடலாம், இந்த நிலைமைக்கெல்லாம் வந்துடும். அது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து பாதசனின்னு சொல்லுவோம். பாதசனின்னா என்னடானா, கால் நிற்காது, கால் நிற்காது. ஒரு ஆளுக்காக ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பான், கரெக்டாக அவன் வர்ற நேரத்துக்கு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு போவான். அவன் வந்து இவங்களும் போயிடுவான். அது ஒன்று. அதே போல் வாய் நிற்காது. இப்போ யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க. ஒருத்த கேவலமாகவே இருக்கான்னு வைங்க, அவனை போய் நீ கேவலமாக இருக்கப்பான்னு சொல்லலாமா? சொல்லப்படாது. சொன்னால் வம்பா போயிடும். அந்த மாதிரி ஒரு இம்சை. இதில் பாருங்க, சனி வந்து 3 குடையவராகவும் இருக்கிறார். 3 குடையவர் வந்து 2 உட்கார்ந்தாருன்னா பேச 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 தைரியம் பொங்கும், அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க. உடைக்க ஆரம்பித்தா என்ன ஆகும், பிரச்சனை ஆயிரும். அது தனுசு ராசிக்கு உண்டான பலன். அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவர் வந்து ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். இந்த ராசியாதிபதி லக்னாதிபதி உச்சம் பெறுவது, லக்னத்தில் உச்ச கிரகம் இருப்பது, இதை வந்து ஜோதிட நூல்கள் சிறப்பித்து கூறுகின்றன. அது உண்மையும் கூட. அதாவது இப்போ வந்து ராசி லக்னம் இதெல்லாம் வந்து ஒருவனுடைய மனநலம், உடல் நலம், முடிவெடுக்கும் திறன், கவனிக்கும் திறன், இப்படி எல்லாத்தையும் காட்டக்கூடியது. அந்த இடத்துல ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெறுகிறது அப்படின்னா வந்து அது நல்லது தானே. ஆனால் இவர் சனி, சனி சனி என்பவன் நியாயம் தீர்ப்பவன். சொந்தக்காரன், சொந்த ஜாதிக்காரன், கூட படித்தவன் இதெல்லாம் பார்க்க மாட்டார். சனி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். இப்போ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே போனால் ஒருத்தனும் அண்ட மாட்டான். அது ஒரு டிராபேக்கு. அதே போல் ஓஷு அழகாக சொல்லுவார், மற்றவர்களை விட நீ உயர்ந்து விட்டால் என்னாகும், நீங்கள் தனிமைப்பட்டு போவீங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கொஞ்சம் ஸ்டெடி மைண்டாக இருக்கும்போது சொல்லியிருக்கார். நோட் திஸ் பாயிண்ட்டு, ஸ்டெடி மைண்டாக இருக்கும்போது. இவர் 2 குடையவராகவும் இருக்கிறார். இப்போ 2 என்பது தனஸ்தானம். அந்த பாவத்துக்கு சனி ஆதிபத்தியம் பெறுவதே ஒரு மைனஸ். ஏன்னா சனினாலே டிலே தான். பணத்துக்கு
மதிப்பு கிடையாது, தனியாக எதுவும் மதிப்பு கிடையாது. அந்த நேரம் உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அந்த நேரத்தில் வர்ற பணத்துக்கு தான் மரியாதை அதிகம். இவை ஒரு இரண்டு குழை வர்றாகி அவர் லக்னத்தில் உட்காராருன்னு வைங்க, எல்லாம் லேட் ஆகிட்டு கிடக்கும், வர வேண்டியதும் லேட்டாகும், கொடுக்க வேண்டியதும் லேட்டாகும், 24 மணி நேரம் பணத்தை பற்றியே ஓடிக்கிட்டு இருக்கோம். As long as you are having money in your mind, it will not come to your pocket. பணத்தை உங்கள் மனதில் வைத்திருக்கும் வரை உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் வராது. அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் லக்னத்தில் இருக்கிற கிரகமெல்லாம் ஏழை பார்க்கும், ஏழுனா மனைவி. இது போதாதுன்னு கணவன் மனைவி கிடையில் வேற சிக்கல்கள் வரலாம். நண்பர்கள், காதலிகள், பார்ட்னர்ஸ் இவங்களோட கூட பிரச்சனை வரலாம். அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து இவர் இப்படி பார்த்தா லக்னாதிபதி, இப்படி பார்த்தா விரயாதிபதி. இவர் வந்து விரயத்தில் ஆட்சி பெறுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ராசி சக்கரத்தில் பார்க்கும்போது 11வது ராசி. கும்பராசிக்காரன் எதை செய்தாலும் இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்து தான் இறங்குவோம் பாவம். ஆனாலும் என்னடா ஆகும்னா, பொதுவாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை நினைத்து வேலை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. என்னது சிம்மராசி, எனக்கு வந்து பெயரும் புகழும் வரணும் அப்படின்னு தான் வேலை செய்கிறேன், ஒரு வெங்காயமும் வராது. அதை போல் கும்பராசிக்காரவங்க என்னதான் லாபம் பார்த்து வேலை பார்த்தாலும் லாபம் கிடைக்காது, கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாது. இது பொதுவாக. இப்போ லக்னாதிபதியே விரயத்துக்கு வர்றார். அதாவது 4வது நம்பர் சைட்டை வாங்கிட்டு 5வது நம்பர் சைட்டில் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இப்போ இந்த சேரில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ வேறு யாரும் வந்து உட்கார முடியாது. இந்த சேர் காலியாக இருக்குதுன்னு வைங்க, எவன் வேணால் வந்து உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ராசியாதிபதியே விரயத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு இவங்க மேலே அதிகமாகிடும். சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, தான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த லெவலுக்கெல்லாம் போயிடும். இதில் விரயாதிபதி ஆட்சி பெற்றால் செலவு கூடிக்கிட்டு போயிடும். ஒரு பழமொழி கூட உண்டு, வட்டிக்கு அட்டிகை வாங்கி அட்டிகை விற்று வட்டி கட்டின மாதிரி, அந்த மாதிரிலாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயந்துக்காதீங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது இன்னொரு வீடியோவில் இதை 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் சொல்கிறேன். அடுத்தது மீன ராசி. இவங்களுக்கு வந்து சனி வந்து லாபஸ்தானாதிபதி, இவர் லாபத்திலேயே ஆட்சி பெறுகிறார். ஏற்கனவே சொன்னேன் நான், சனின்னா டிலே. 11வது இடத்துல இவர் ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா உங்களுடைய லாபமோ மார்ஜினோ ஃபீஸோ கமிஷனோ புக்கில் வந்துடும், புக்கில் வந்துடும், கைக்கு வராது, லேட் ஆகும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் 12க்குரியவராகவும் இருக்கிறார். 12க்குரிய கிரகம் 11வது வந்து ஆட்சி பெறுகிறான்னா என்ன அர்த்தம், வர்றது விரயமாக போயிடும். இதில் உங்களுக்கு அக்கா அண்ணா மூத்த சகோதரம் யாராவது இருந்தால் அவர்களாலும் உங்கள் லாபம் குறையலாம், அவர்களால் உங்களுக்கு விரயம் ஏற்படலாம். சபாடி, எப்படியோ 12 ராசிக்கும் இந்த சனி பெயர்ச்சி பலன் ஒரே சிட்டிகில் சொல்லிட்டேன், எப்படியோ அக்ரஹாரம் கொளுத்திக்கிச்சின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பித்தூரிலிருந்து முருகேசன்.